ஸ்ரீமான் வெங்கடநாதாரியக் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யஃ நம முக்திமதீமஹே. யதுக்தயஃ த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அழ்வானுடைய அத்தியுதமான ஸ்ரீவைகுண்டத்தவத்தில் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கின்ற ஒரு சன்னிவேசத்துல நாம இருந்துருக்கோம். அதுல அந்த பகவத் சப்தம் அது சொல்ல அதுக்கு சொல்லக்கூடியதாக இருப்பதற்கு முக்கியமாக கருதப்படுகின்ற குணங்களான ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களை எம்பெருமானிடத்துல எப்படி அனவச்சின்னமாக அளவிட முடியாததாக இருக்குன்றதை பத்தி முதல்ல சொன்ன. அதுக்கப்புறமா இப்படி ஆறு குணங்கள் இருந்தாலும் கூட எம்பெருமானுக்கு உண்டான முக்கியமான குணம்ன்றது கருணைன்றது. அந்த கருணை இல்லாத போயிட்டோம்னாக்க எதுவுமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆகையால அந்த கருணையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொல்ற. விருஷகிரி கிரகமேதி குணாஹ போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாஹ தோஷா பவேயுரே தே யதி நாமதயே த்வயா வினா பூதா. யதி நாமதயே தயே தயாதேவியை பார்த்து சுவாமி சாதிக்கிறார். எதி நாம துவயா வினா பூதா உன்னோட சேராததா கணக்கு இருந்துட்டுனாக்கா அந்த பகவத் சப்தம் பகவான்னு சொல்றதுக்கு முக்கியமான குணங்களாக சொல்லப்படுகின்ற போத பல ஞான பல ஈஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள்லாம் கூட தோஷா பவேயுஹு அவைகள் எல்லாம் தோஷங்களாக ஆயிடும் என்று சொல்ற. அப்போ எம்பெருமானுக்கு ஞானமோ பலமோ வீரியமோ சக்தியோ தேஜஸோ ஐஸ்வர்யமோ எது இருந்தாலும் அது எல்லாத்தோடையும் கருணையும் சேர்ந்திருக்கணும். அந்த கருணை இல்லாத ஞானம் அது தோஷமா போயிடும். கருணை இல்லாத பலமும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் தோஷமாக ஆயிடும். கருணை இல்லாத வீரியமோ கருணை இல்லாத தேஜஸோ கருணை இல்லாத ஐஸ்வர்யமோ எதுவுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாமே தோஷமா ஆயிடும். எதி நாமதயே ஸ்வயா வினா பூதான். ஆகையால எல்லாம் கருணைதான் எம்பெருமானுடைய குணங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பிரதானமாக திகழ்கின்றதுன்னு எல்லாருக்கும் விதித்தமான அறிந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்துல பெருமாள் கருணையினாலதான் சாஸ்திரத்தை சிருஷ்டி பண்ணேர்னு போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். பாப்பைர் அநாதிபவ சம்பவ வாசனோத்தை துக்கேஷு யக்கலு விமங்ஷதி ஹந்த ஜந்துஹும் தங் கேவலன்னு கிருபையைவ சமுத்தரிஷ்யன்னை தத் துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைஹி. எல்லாரும் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டா தப்பு காரியம் பண்றது ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிடுறோம், அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு பார்க்கணும். அப்படி தப்பு காரியம் பண்ணிட்டவனா எல்லா சமயத்திலையும் பகிஷ்காரம் பண்ண முடியாது. அவனையும் ஒரு சமயத்துல அந்த பிராயச்சித்தத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா அவனையும் சேர்த்துக்க வேண்டிய ஒரு நிலை வரதான் வரப்போறது. அப்படி இருக்கச்சே எதை கொண்டு பிராயச்சித்தம் தெரிஞ்சுக்கிறது, எந்த தப்புக்கு என்ன பிராயச்சித்தம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா வேதனைப்படுறாள்
என்னன்னு தெரியாத வேதனைப்படுறாள், அவளுக்காக கருணையினால சாஸ்திரத்தை பெருமான் சிருஷ்டி பண்ணேனா, அதுதான் அந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன்முகம் தற்பூரணாச்ச அபராதாக சர்வே நசியந்தி பாதசா என்றெல்லாம் சொல்லப்படுகிறதுன்றத இதுக்கு மின் ஸ்லோகத்தினால நாம பார்த்தோம். இன்னைக்கு 59வது ஸ்லோகம். சாஸ்திரைரநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி த்வதீய திவ்யாவதார சரிதைஹி சுபயாச்ச திருஷ்ட்யா நிஸ்ரேயசம் யதுபகல்பயசி பிரஜானாம் சாத்வத்கிருபாஜலதிதல்லஜவல்கிதஸ்ரீஹி. இந்த சம்சாரத்துல உழண்டு கொண்டிருக்கிற சேத்தனர்களுக்கு நாலு விதமாக பெருமாள் அனுகிரகம் பண்றான். அந்த நான்கு விதமான அனுகிரகத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி சொல்றேன். இப்படி நான்கு விதமான அனுகிரகம் பண்றதுக்கும் காரணம் என்ன என்று கேட்டா, எம்பெருமானுடைய கருணை தான். அந்த கருணை தான் பெருமாளை நமக்கு நான்கு விதமாக அனுகிரகம் பண்ண வைக்கிறது. இந்த லோகத்துல இருந்துட்டு கிருத்யா கிருத்ய விவேகாந்தம், எது பண்ணக்கூடியது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாத இருந்துருக்கோம். பரிபிராந்தம் இதா, இங்கேயும் அங்கேயும் அல்லாடியும் கிடக்கிறோம். நாங்கள் எது கிருத்தியம் எது அகிருத்தியம்னு தெரியாத இந்த விவேகம் இல்லாமல் இருந்துருக்கிறோம். கீணசக்தி பலாரோக்கியம் கேவலம் கிளேசம்ஸ்ரயம். தேவராஜ அஷ்டகத்துல திருக்கட்சி நம்பிகள் சாதித்த ஒரு விஷயம், நமக்கு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக சாஸ்திரத்தை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இங்க சாஸ்திரம்ன்ற சப்தத்தினால இப்ப வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே சாஸ்திரம் தான். இருந்தாலும் ஸ்மிருதின்னு தனியா சொல்லியிருக்கிறபடினால இங்க சாஸ்திர சப்தத்தினால வேதத்தை சொல்லி சொல்ற. சாஸ்திரைரநாதிநிதனைஹி அநாதிநிதனைஹி சாஸ்திரைஹி வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். சில பேர் சொல்லுவார் வேதாசாஸ்திராத்திரம் நாஸ்தின்னு, வேதசாஸ்திராத்திரம் நாஸ்தின்னு தான் சுவாமி தேசிகன் சரஸ்வதி திரைசாரத்துல இதை எடுத்திருக்கார். ஆகையால வேதமே ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான சாஸ்திரம் வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி, வேதையர் அநாதி நிதனைகின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையோ, அதை சொல்லாத சாஸ்திரைஹி அநாதி நிதனைகின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு தாத்பரியம் என்ன என்று ஒரு கேள்வி. இது வந்து வேதம் தான் அநாதி இந்த அநாதி நிதனம்ன்ற ஒரு சப்தத்தை போட்டிருக்க. ஆதியும் அந்தமும் இல்லாதது, நிதனம்னா நாசம், அனாதி அப்படின்னாக்க அதாவது ஆதி நிதனம் இரண்டும் இல்லாததாக இருக்கிறது இருக்க அனாதி நிதனம்னு சொல்லி சொல்றது. இது ரெண்டுத்துக்குமா சேர்ந்து சொல்லக்கூடிய எதிர்மறை பொருள அந்த அகாரத்தை சொல்றது அனாதி அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப இது வேத வேதன்ற சாஸ்திரம் இருக்க இது அனாதி, இதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேதம்ன்றது அனாதின்னு எப்பவும் இருக்கிறது, இதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னது கிடையாது.
இது வந்து பௌருஷயம் இல்லை, அதாவது ஒருவரால் இயற்றப்படாதது அபௌருஷேயம் என்று சொல்லுவார்கள் வேதத்தை. பெருமாள் எப்படியோ அப்படிதான் வேதமும். இந்த வேதத்தை பெருமாள் கூட எழுதல. சில பேர் சொல்லலாம், நினைக்கலாம், ஈஸ்வர கர்த்தகம் ஈஸ்வரனாலே செய்யப்பட்டது என்று சொல்லலாம். இப்ப சாதாரணமா லோகத்துல பாக்குறோம், இந்த ரகுவம்சன் ஒரு மகாகாவியம் இருக்கு, இந்த காவியத்தை யார் எழுதினான்னா காளிதாசன் எழுதினான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யதாதிரியன்னு ஒரு காவியம் இருக்கு, ஹம்ச சந்தேசம்னு ஒரு காவியம் இருக்கு, இதெல்லாம் யார் எழுதினான்னு சுவாமி தேசிகன் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி சில சமயங்கள்ல சில சில ஸ்லோகங்களோ சில சில வரிகளோ யார் எழுதினதுன்னு தெரியாத கூட போயிடலாம். ஆனாலும் அது யாரோ ஒருத்தரால எழுதப்பட்டிருக்கணும். அதே மாதிரிதான் வேதமும் ஒரு காரிய ரூபமானபடினால யாரோ ஒருவராலேயே இயற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அனுமானத்தினால சொல்லி சொல்றார். அப்ப அது வேதத்தை இயற்றியவர் யாருன்னு நம்மள மாதிரி இருக்கிறவா யாரோ அதை இயற்றினதாக தெரியல. அப்போ அந்த வேதத்தை எழுதினவா ஈஸ்வரனாக இருக்கணும், ஈஸ்வர கர்த்தகம் என்பதாக நையாய்க்கள்லாம் இந்த வேதத்தை பத்தி சொல்லி சொல்ற. ஆனா வேதம்ன்றது மீமாம்சக்காளாக இருந்துட்டு இருக்கிற நாம்பெல்லாம் வேதத்தை பெருமாள் மாதிரியே நாம நினைக்கிறோம். அப்போ ஒரு விஷயம், ஒருவராலும் இயற்றப்படாதது வேதம் என்பதாக. சரி, அப்ப மகாப்பிரளய சமயத்துல வேதம் போயிடுமே, அதுக்கும் தானே நாசம் வந்துடுறது. அப்ப மறுபடியும் அந்த வேதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதே மாதிரிதான் வேதம் இருக்கா, வேற மாதிரி இருக்கா, இல்ல ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு புது புது வேதமா, இப்படி எல்லாம் பல சந்தேகம் வரும். அது எல்லாத்துக்கும் வேதமே பதில் சொல்றது. எஸ் என் நிஸ்வசித்தம் வேதகான்னு சொல்லுது, எம்பெருமானுக்கு மூச்சு காற்றாக திகழ்கிறது. இப்ப வேதத்துல தான் சொல்லிருக்கு பெருமாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன்னு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரஹிணோதி தஸ்மை. பெருமாள் சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்றே, அவரை சிருஷ்டி பண்றதோட மாத்திரம் இல்ல, தஸ்மை வேதாச்ச பிரஹிணோதி, அவரிடத்துல வேதத்தையும் கொடுக்குறார். இதுதான் பெரிய சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கொண்டு எதெல்லாம், அதாவது விவேகத்தை ஏற்படுத்திக்கணும், எந்த காரியங்களை செய்யலாம் எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்பதை இதை கொண்டு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் உஜ்ஜீவனத்தை அடையணும்னு அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ற. அந்த உபதேசம் பண்ணச்சே எப்படி உபதேசம் பண்றேன்னா, இதுக்கு மின் கல்பத்துல எந்த மாதிரி அனுபூர்வியோட இந்த எழுத்துக்கு அப்புறமா அடுத்த எழுத்து இந்த ஸ்வரம் அப்படின்னு எப்படி இருந்ததோ அப்படி அந்த ரீதியில அவர் என்ன பண்றாருனாக்க, அப்படியே ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பெருமாளுக்கு எல்லாம் தெரியும், அதை நினைச்சு நினைச்சு அப்படியே உபதேசம் பண்றேன். இப்ப இன்றைய வரைக்கும் நம்மள்ட இருக்கிற வேதம் இருந்திருக்க, இந்த வேதம் அனாதியானது, ஒருவரால் இயற்றப்படாதது, அதுக்கு வேதத்துக்கு நாசமும் கிடையாது உற்பத்தியும் கிடையாது. பெருமாளுக்கு எப்படி நாசமும் உற்பத்தியும் கிடையாதோ அந்த மாதிரி வேதத்துக்கு நாசமும் கிடையாது உற்பத்தியும் கிடையாது. சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி. இப்ப இந்த சாஸ்திரங்களை பெருமாள் சிருஷ்டி பண்ற, சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி, சாஸ்திரங்கள்னாலே அதாவது சிருஷ்டி பண்றேன்னா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி நமக்கு அறியும்படியாக. அப்போ அந்த வேதத்தை கொண்டு நமக்கும் ஒரு கிருத்தியாகிருத்திய விவேகம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றத விவேகத்தை உண்டு பண்ணுவதற்காக பரம கிருபையோட வேதத்தை உபதேசம் பண்ணிருக்கு. ஆகையால சாஸ்திரி அநாதி நிதனைன்னு சொல்லி சொல்ற. இந்த சாஸ்திர சப்தத்துக்கு சொல்லச்சே
ஸ்ருதி ஸ்மிருதி இவை இரண்டுமே சாஸ்திர சப்தத்தினால சொல்லப்படுகின்றன. ஸ்ருதி ஸ்மிருதிரும் அமைவாஜ்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜாட்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா என்று சொல்ற. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை, வேதமும் பெருமாளுடைய ஆணை, ஸ்ருதியும் ஸ்மிருதியும். ஸ்மிருதிகள்ன்றது பல ஸ்மிருதிகள், அதாவது மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, ஹாரித ஸ்மிருதி, இப்படிலாம் பல ஸ்மிருதிகள் சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்மிருதிகள் கீத முதற்கொண்ட ஸ்மிருதி. இப்ப இந்த ஸ்மிருதி இரண்டுமே சாஸ்திரம்தான், இவை இரண்டுமே எம்பெருமானுடைய கட்டளைகள் தான். எஸ்தாம் உல்லங்கிய வர்த்தத்தை அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தாண்டி, அதாவது அதன் பிரகாரம் நடக்காமல் அதை மீறி ஒருத்தன் நடந்தான்னாக்க அவள்லாம் ஆஜ்ஞா செய்தி என்னுடைய கட்டளைய மீறினவர்களாக கருதப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதோடு இல்ல, அவ எல்லாரும் மம துரோகி, பெருமாளுடைய கட்டளைய மீறவாளா இருக்கிறவா எல்லாரும் பெருமாளுக்கு துரோகி தான். அவ எல்லாரும் மத் பக்தோபி, நான் பெருமாளிடத்துல தான் பக்தியோட இருக்க, நான் வைஷ்ணவன் தான் அப்படின்னு சொல்லிண்டா கூட மத் பக்தோபி நான் வைஷ்ணவஹா, பெருமாள் அவளை அங்கீகரிக்கிறது இல்ல. ஒரு சின்ன விஷயம் ஆத்துல நாம பாக்குறோம், நம்ம பசங்களையோ இப்ப எல்லாம் நம்ம இதுல இருக்கிற கேக்குறவாள்ல பாதி பேர் ஒரு விருத்தாள் தான், அதுல ஒன்னும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விருத்தாளா இருக்கிறவா நம்ம நம்ம பசங்களை பார்த்து ஏதோ ஒரு காரியம் சொல்றோம், அந்த காரியத்தை உடனே அந்த குழந்தைகள் செஞ்சுட்டாங்கனாக்கா அவள்கிட்ட ஒரு சந்தோஷம் வருது. அந்த குழந்தைகள் கொஞ்ச நாள் கேட்டு சரி அப்பா தானே சொல்றார் மொழதான் செய்வோம்னு சொல்லி பண்ணாக்க கொஞ்சம் எரிச்சல் வரதான் வருது. நான் சொல்றேன் அந்த வஸ்துவை கொண்டு வந்து கொடுறான்னு சொல்லி சொல்றேன், ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை என்னால ஏந்து போய் எடுத்து வர முடியல அதை கொண்டு வாடான்னு சொல்றேன், அதுக்கு என்னப்பா அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அலமாரில இருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டேன். அது ஒரு அப்ப வரக்கூடிய ஒரு பிரீத்தி வேறதான். கொஞ்ச நாள் அதுக்கு என்ன சரிப்பா அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா கொண்டு வந்து கொடுத்தான்னாக்க அப்ப கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். அவன் கணக்கு சொன்னான்னு வச்சுக்கோ, நிறைய எடுத்துக்கோம்ப்பா எனக்கு வேற காரியம் இருக்கு, நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, இப்ப என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான்னாக்க அப்ப நமக்கு மனசுக்கு குழந்தையா இருந்தா கூட கொஞ்சம் கட்டமா தான், ஐயோ இப்படி இந்த பையன் மாட்டேன்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு தோணும் அது. ஆனா வெய்ய மாட்டோம் நம்ம. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத செய்யாத போயிட்டோம்னாக்க நாம எல்லாம் பெருமாளுக்கு ஒரு துரோகம் பண்றவால அர்த்தம் தான். அப்போ மத் பக்தோபி ந வைஷ்ணவா, நம்மளுடைய அதாவது எம்பெருமானுடைய பக்தர்களாக இருந்தா கூட தன்னை சேர்ந்தவராக பெருமாள் நினைக்கிறதில்லைன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே சாஸ்திரமா இருந்திருக்கச்சு. சாஸ்திரேரநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி தனியா ஒண்ணு சொல்லிருக்க. இங்க சம்ஸ்கிருதத்துல கோபலிவர்தன் நியாயம்னு ஒரு நியாயம். அந்த கோபலிவர்தன் நியாயம்னாக்க என்ன, காமானைய பலிவர்தம் ஆனைய அப்படின்னு சொல்லி சொல்றான். மாட்டை ஓட்டிண்டுவான்னு சொல்லி சொல்றான், கூடவே சொல்றான் பலிவர்தம் ஆனையான்னு. பலிவர்தன் காளை, காளைய ஓட்டிண்டுவான்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த காளைன்றது இருக்க கோசப்தத்திலேயே அதுவும் அந்தர்பூத்தம் தான், காமானையான்னு சொல்லச்சே அதுலயே அந்த காளையும் அடங்கினது தான். அப்ப காமானையான்னு சொன்னாலே போறோம், பலிவர்தமானையான்னு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா பிரயோகம் இப்படி இருக்கு, காமானையா பலிவர்தமானையான்னு இப்படி பிரயோகம் இருந்துருக்கு. இப்ப இந்த சன்னிவேசத்துல எப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கோ சப்தத்தினால சொல்லப்படும் பொருள் என்னன்னா, பலிவர்தம் தவிர மீதி கோ, அந்த காளை தவிர மீதி மாடுகள் இருக்க, அது இந்த கோ சப்தத்தினால சொல்லப்படுறது. ஏன்னா பலிவர்தத்தை தனிப்பட்ட முறையில குறிச்சு பலிவர்தம் ஆனையன்னு சொல்லிட்டபடினால என்று சாஸ்திரத்துல இப்படி ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கா. இதுக்கு கோபலிவர்தன் நியாயம்னு பேரு. அந்த கோபலிவர்தன் நியாய பிரகாரத்துக்கு அங்க எப்படி கோசப்தம் மாடு காளை இரண்டையும் குறித்தாலும் கூட கோன்னு மாடை மாத்திரம் சொல்றதுன்ற மாதிரி இந்த இடத்துல சாஸ்திரேரநாதி நிதனை, சாஸ்திரைகின்றது அந்த சாஸ்திர சப்தமானது வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாவற்றையுமே சொல்லுமானாலும் கூட அங்க சாஸ்திர சப்தத்தினால ஸ்மிருதி பிகின்னு தனியா சொல்லியிருக்கிறபடினால இந்த கோபலிவர்தன் நியாயத்தினால சாஸ்திர சப்தத்தினால வேதம் மாத்திரம் சொல்லப்படுகிறது. அந்த ஸ்மிருதி பிகின்னு தனியா சொல்லியிருக்கிறதுனால ஸ்மிருதி தனியா சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விதமா அர்த்தம் பார்க்கலாம். சாஸ்திரைகின்றதுக்கு ஒரு விசேஷணம் போட்டிருக்க, அடைமொழி அனாதி நிதனைஹி என்று சொல்லியிருக்க. ஆதியும் அந்தமும் இல்லாதது என்பது. அப்ப அந்த ஆதியும் அந்தமும் இல்லாததாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் எதுன்னா, அது வேதம் மட்டுமா தான் ஆக முடியுமே தவிர ஸ்மிருதிகள்லாம் ஆகாது. ஏன்னா ஸ்மிருதிகள்லாம் ஒருவரால் இயற்றப்பட்டது. இந்த ஸ்மிருதி சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்மிருதியும் வேத மூலம்தான், வேதத்தை மூலமாக உடைத்தானதான். ஆனா வேதம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு, அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெருசு. அப்படி பெருசா இருந்திருக்கிற வேதத்துல எல்லாரும் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணிட்டான்னு தெரியாது, சொல்ல முடியாது. அவாவாளுடைய சாகையே பூர்ணமா அத்தியனம் பண்றது கிடையாது, அதுவே பண்ண முடியல. இது பரத்வாஜருடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம்னா தெரியும். பரத்வாஜோக திருதிராயுர் பிரம்மச்சரிய மோவாசா என்பதாக காட்டகத்துல வருது. இதுல பரத்வாஜர் நூறு வருஷமா மூணு நூறு வருஷங்கள் அத்தியனம் பண்ணேறாம். முதல் நூறு வருஷம் அத்தியனம் பண்ணேறாம் பிரம்மச்சரிய முவாசன்னா பிரம்மச்சரியத்தை ஆசிரியச்சு அத்தியனம் பண்றதுதான். சரி, நூறு வருஷம் முடிஞ்சு போச்சு, அங்கேருந்து இந்திரன் வந்து கேட்கிறான், பரத்வாஜன் நூறு வருஷம் ஆயிடுத்து, நீர் என்ன பண்ண போற என்று கேட்கிறார். எனக்கு இன்னொரு வருஷம் கொடுவோம் அப்படின்னு கேட்கிறார். இந்த நூறு வருஷம் கொடுத்தா என்ன பண்ண போறேன் அப்படின்னு, கிமே நேனு குறி யாஜிதி பிரம்மச்சரியமே பெய்தே நஜரே ஜபிதி ஹோவாச்சா. இன்னொரு வருஷம் கொடுத்தா என்ன, நான் என்ன குழந்தை குட்டி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா வாழறதுக்கா நான் கேட்கிறேன், அந்த இன்னொரு நூறு வருஷமும் வேதாத்தியனம் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன் நானு, ஆகையில இன்னொரு நூறு வருஷமும் வேதாத்தியனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரெண்டு நூறு வருஷம் ஆச்சு, மறுபடியும் முன்னூறு, அப்ப இருநூறு வருஷம் ஆயிப்போச்சு, இப்ப போருமா உனக்கு திருப்தி ஆயிடுதா, வேதாத்தியனம் பண்ண திருப்தி ஆயிடுதா அப்படின்னு, இல்ல எனக்கு இன்னொரு நூறு வருஷம் இன்னொரு ஒரு ஆயுசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க. சரின்ட்டு அதுவும் கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த நூறு வருஷமும் அத்தியனம் பண்ணிடறோம். மூணு வாட்டியும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் இந்திரன் வரான், பரதாஜரை பார்த்து சொல்ற, உனக்கு மூணு நூறு வருஷம் ஆயுசு கொடுத்தேன், இப்ப போருமா எல்லாம் திருப்தி ஆயிடுதா அப்படின்னு கேட்கிறேன். கேட்டா இல்ல எனக்கு மறுபடியும் ஆயுசு வேணும் அப்படின்னு. என்ன பண்ண போற அப்படின்னா, பிரம்மச்சரியமே பெய்னே நசரே ஜமிதிஹோவாச, இது கொடுத்தேன்னா நான் மறுபடியும் அத்தியனம் தான் நான் பண்ண போறேன், வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அப்போ இந்திரன் என்ன பண்ணனா, தகும் ஹத்ரீன் கிரிரூபான விஜாதா நிவதர் சஜாஞ்சகார தேஷாகும் ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே. ஒரு மூணு மலையை காண்பிச்சான்,
மூணு மலையை காண்பிச்சு வேதாவா ஏதே, இந்த மூணு மலைகள் தான் வேதங்கள். இப்ப நீ மூணு நூறு வருஷ காலம் நீ அத்தியனம் பண்ணிய, இந்த அத்தியனம் பண்ணது எவ்வளவு தெரியுமா அப்படின்னா, தேஷாகும் கைகை கஸ்மான் முஷ்டிநாததே, அவைகள்ல இருந்து ஒவ்வொன்றுல இருந்தும் ஒரு முஷ்டி அளவு கையால ஒரு ஒரு பிடி மண் எடுத்தாங்க ஒவ்வொரு மலையில இருந்தும். முதல் நூறு வருஷம் தோ இது ரிக்வேத மலை, இது எதிர்வேத மலை, இது சாமவேத மலை, இந்த முதல் நூறு வருஷத்துல இதுதான் இந்த மலையில ஒரு மண்ணளவு தான் நீர் கத்தந்தது. ரெண்டாவது நூறு வருஷத்துல இவ்வளவுதான் நீர் கத்தந்தது. மூணாவது நூறு வருஷத்துல இவ்வளவுதான் நீர் கத்தந்தது. வேதாவா ஏதே அனந்தாவை வேதா ஆஹாம், வேதங்கள்ன்றது அனந்தமாக இருக்கு என்று சொல்லியிருக்கார். அப்ப வேதத்துல எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்றது நம்மள மாதிரி அல்பஜ்ஞானால தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக மகான்களாக இருந்துருக்கிற மகர்ஷிகள்லாம் உபசித புண்ணியம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கவா, தபஸ் பண்ணிருக்கிறவா, அந்த மகர்ஷிகள்லாம் நமக்கு அங்கங்க நமக்கு அறியாத அத்தியனம் அனதீதமான பாகத்துல இருக்கிற விஷயத்தையும் அவளுடைய தபோசக்தி தபசக்தியினால அறிந்து அதை ஸ்மிருதிகளாக சொல்லி கொடுக்குறா, நமக்கு சாஸ்திரமாக கொடுக்குறா. அதுக்குதான் ஸ்மிருதின்றது பேரு. அப்ப ஸ்மிருதியும் வேத மூலம்தான் என்பதாக ஏற்படுது. இப்ப இது ரெண்டு பிரகாரமா பெருமாள் நம்மளை அனுகிரகம் பண்றது, நாம ஒய்வதற்கு வழியை வகுத்து கொடுக்குறேன். முதல்ல வேதம், ரெண்டாவது ஸ்மிருதி, ரெண்டாயிட்டு. மூணாவது த்வதீய திவ்யாவதார சரிதைஹி, எம்பெருமானுடைய அவதாரங்கள்னால என்பதாக சொல்லி சொல்றேன். பெருமாள் அவதாரம் கீதையில சொல்ற, தன்னுடைய அவதார ரகசியத்துல சொல்லச்சு, அவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி சொல்ற. எப்ப பெருமாள் அவதாரம் பண்ணுவேர், எதாயதாய் தர்மஸ்ய கிளானித் பவதி அபியுத்தானம் அதர்மஸ்ய, அப்ப நான் வந்து அவதாரம் பண்ணுவேன். அப்ப தர்மத்துக்கு அழிவு வருது, அதர்மம் மேலோங்கி இருக்கிறது, நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி பெருமாள் அந்த தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்க. இப்போ தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி, அன்னைக்கு அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணேன், அந்த கர்ஜுனம் ஒத்தனுக்கோசரமா கீதையை உபதேசம் பண்ணா தனியா சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இப்படி பதினெட்டு அத்தியாயம் விஸ்தாரமா சொல்லி அந்த கீதைன்றது உபதேசம் பண்ணிருக்கேன்னாக்க, பின்னாடி இருக்கிறவாளும் அதை தெரிஞ்சுண்டு அவளுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவதாரம் பண்றேன். கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷயிஸ்வயா கலிஜ்வலனது ஜகதி காலமே காயிதம் விஷக்ஷிதிதராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவை விஷாத்ரிபதி விக்ரஹை வியபகதாக்கிலாவக்ரஹை. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிற பெருமாள் அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தயாதேவியினுடைய பிரேரணை தானா. இங்க ஆழ்வான் சாதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்ட, இந்த சாஸ்திரத்தை பெருமாள் வழங்கினதற்கும் காரணம் அந்த தயாதேவி தான், ஸ்மிருதிகளை வழங்கினதும் அதுக்கும் காரணம் தயாதேவி தான். திவ்யாவதார சரிதை, இப்படி திவ்யாவதார சரித்தம் அவதாரத்துல பெருமாள் பல விஷயங்களை அனுஷ்டிச்சு காண்பிச்சேன். அதுக்கும் காரணம் என்னன்ன, அது தயாதேவி தான் காரணம். அப்பதான் சொல்லி சொல்ற,
கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்வயாம். கரை புரண்டு ஓடிய ஒரு கருணை, அந்த கருணையினால பெருமாள் அவதாரம் பண்ண வைக்கிறாளாம் தயாதேவி இந்த கலியுகத்திலையும். எப்படி இந்த கலியுகத்துல ஒரு தாபமாவது சொல்ல முடியாத ஒரு ஒரு இது, கலி ஜுவலன துர்கதி, இப்படி ஒரு துர்கதி. எல்லாரும் சொல்லத்தே சொல்லுவான், இது வந்து வெயில் எவ்வளவு இருந்தாலும் சமாளிச்சுடலாம், மழை ரெண்டு ஒரு நாள் பெய்ஞ்சதுன்னா மழை தாங்க முடியல அப்படி இப்படின்லாம் மழை காலத்துல சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் இப்ப விபரீதமாயிடுச்சு, இந்த வெயிலும் நம்மளால தாங்க முடியல, அதுக்கு மேல இருந்துருக்கு வெயில். அது இப்படிப்பட்ட அந்த கலியாகிற அந்த வெயில்ல தாபத்துல தப்பிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு காலமேகாயின்னு சொல்லிட்டு, அது காலமேகம் மாதிரி பெரிய கோடை மழை மாதிரி பெருமாளை திருவேங்கடம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களை அவதரிப்பிக்கிறாராம். அஷ்டாவதாரமாக பெருமாள் அவதாரம் பண்ணுவதற்கும் காரணம் தயாதேவிதான். கலி ஜலன துர்கதி ஜகத கால மேகாயிதி தராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவை விருஷாத்ரிபதி விக்கிரகை. அங்கங்க திருவேங்கடமுடையானுடைய விக்கிரகம், திருவேங்கடமுடையான் ஒவ்வொரு ஊருக்கு ஊர் திருவேங்கடமுடையான பிரதிஷ்ட பண்ணி, எந்த ஊர்ல பெருமாள் எழுந்தாலும் அந்த பெருமாள்லாம் திருவேங்கடமுடையானுடைய அம்சம்தானம். அப்படி அந்த திருவேங்கடமுடையான எழுந்தருள பண்ணி எல்லாரையும் அனுகிரகம் பண்றா தயாதேவி தான். இப்படி பெருமாளை அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ண வச்சதும் தயாதேவி தான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாமும் தயாதேவி தான் காரணம்னு ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் அங்க அந்த தசகத்துல சாதிக்கிற 81வது ஸ்லோகத்துல இருந்து 90வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 9வது தசகத்துல சொல்றாரு. அதுல சேதுபந்தனும் ராமாவதாரத்துக்கு காரணம் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் கண்ணனாக அவதாரம் பண்ணேன். கண்ணனாக அவதாரம் பண்ணத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்று கேட்டா, ஜகதி கீதையாந்தம் தமஹா, கீதைன்ற ஒரு வழக்க உயர்வ ஏற்றி வச்சு உலகத்தாருடைய அஜ்ஞானத்தை போக்கடிச்சே என்பதாக. இப்படி பெருமாள் அவதாரம் எடுப்பதற்கும் காரணமாக இருக்கிறது எம்பெருமானுடைய தய ஒண்ணுதான். இந்த அவதாரத்துல எத்தனையோ விஷயங்களை பெருமாள் நமக்கு உணர்த்தி இருக்க, ஒரு மனுஷனுடைய சுபாவம், மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது, அந்த சரணாகத ரட்சணம் எப்பேற்பட்டது என்பதை சொல்லி சொல்ற, சௌலபியத்தினுடைய எல்லை நிலம், சௌசீல்யத்தினுடைய எல்லை நிலம், இது எல்லாத்தையும் காண்பிக்கிறது அவதார திசையில தான். ஆகையால இந்த அவதாரம் மூலமாகவும் நமக்கு ஒரு ரட்சணம் ஏற்படுறது. நாம ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல ஈடுபட்டு எம்பெருமான தியானம் பண்ணி நாம் மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தையும் பெரும்படியாக ஒரு நிலை ஏற்படுத்துற இந்த தயாதேவியினுடைய ஒரு பிரேரணையினால பெருமாள். அடுத்த விஷயம் சொல்ற, சுபயாச்ச திருஷ்டியா, எம்பெருமானுடைய ஒரு சுபமான ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தினால பெருமாள் நம்மள ரட்சணம் பண்றேனாம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசேன் மதுசூதனா, பிறக்கச்சேயே யார் ஒருவரை பெருமாள் கட்டாட்சிக்கிறாரோ, யார் ஒருவன் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆகிறானோ, சவை மோட்சார்த்த சிந்தகா, அவன்தான் மோட்சார்த்த சிந்தகனாக இருப்பான். மோட்சத்துக்காக மோட்சத்துக்கு போகணுன்றத பத்தி அந்த எண்ணமே அவனுக்கு தான் வரும். இதர தேவதைகளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அவள்லாம் வந்து இந்த லோகத்துல பெரிய ராஜாவாகணும், பெரிய பணக்காரனாகணும், இந்திராதி பதவி வரணும்னு அப்படிலாம் ஆசைப்படுவான். இன்னும் சில பேருக்கு துர்புத்தி ஏற்படும், இதெல்லாம் ஏற்படும். ஆனா எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஜாயமான திசையில பிறக்கச்சேயே இருந்ததுன்னாக்க அவதான் மோட்சத்தை பத்தி சிந்திப்பவாளாக இருந்துருப்பா. இப்படி அந்த ஜாயமான கட்டாட்சத்தினாலையும்
பெருமாள் நமக்கு இப்படி நான்கு விதமாக நிஸ்ரேயசம் எதுபகல்பயசி பிரஜானாஹம் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை பெருமாள் நமக்கு வழங்குகிறாராம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, தாத்திருபா ஜலதி தல்லஜல்கித ஸ்ரீஹி, இந்த நாலுமே எம்பெருமானுடைய கருணையாகிய ஒரு பார்க்கடலின் அலைகளுடைய செல்வமாக ஆறுது. இது நாலுமே என்ன சொல்லி சொல்ற, இந்த இடத்துல ஒரு முக்கியமான சாஸ்திர விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கங்க சொல்லச்சே சொல்லுவார், எம்பெருமானுடைய நிருகேத்துக்கு கிருப்பதான் நம்மளுடைய ரட்சணத்துக்கு காரணம் என்பதாக சொல்றார். நிருகேத்துக்கு கிருப்ப அப்படின்ற அந்த ஒரு சப்தம் இருக்க, அதுல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. திருவாராயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளாலும் பல இடங்கள்ல நிருகேத்துக்க கிருப்பை என்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்க. பெருமாள் நம்மிடத்துல கருணையை காட்டுவதற்கு இந்த நிருகேத்து ஒரு காரணமும் கிடையாது என்று சொல்றதுதான் இந்த நிருகேத்துக்க கிருப்பைன்ற சப்தத்துக்கு மேலெழுந்த வாரியான ஒரு அர்த்தம். அப்ப நிருகேத்துக்கம் அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாத, நாம யாரனா ஒருத்தர் இடத்துல ஒரு தயவு ஏற்படுறது அப்படின்னாக்க, அவன் நமக்கு எப்பயான ஒரு சமயத்துல உபகாரம் பண்ணிருக்கலாம், இல்ல பாவியில நமக்கு அவன் உபகாரம் பண்ணுவான்ற எண்ணம் இருக்கலாம், அதுக்காக நாம அவன் விஷயத்துல கிருப்பையோட இருக்கலாம் கருணையோட இருக்கலாம். அது எல்லாம் சகேத்துக்க கிருப்பை, ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒரு வருடத்துல கிருப்பையோட இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிருப்பைன்ற சப்தத்துக்கு அர்த்தமே முதல்ல பார்க்கணும். கிருப்பைன்ற சப்தம் இருக்க, தயா கிருபா அப்படின்றதுக்கு சப்தத்துக்கு அர்த்தமே என்னன்னா, பிறரிடத்திலிருந்து எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்நோக்காமல் பிறருக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க, அதுக்குதான் கிருப்பைன்னு பேரு, அதுக்குதான் தயன்னு பேரு. அதுல நிருகேத்துக்கம்னு ஒரு விசேஷணம் என்ன போடுறது, சகேத்துக்கம்னு என்ன விசேஷணம் போடுறது, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதுலயும் ஒரு சில சம்பிரதாயஸ்தர்கள் எப்ப பார்த்தாலும் திருப்பி 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 இதையே சொல்லிட்டு இருப்பான், பெருமாளுடைய நிருகேத்துக்கமான கிருப்ப நிருகேத்துக்கமான கிருப்ப என்று சொல்லுவார். அந்த நிருகேத்துக்கமான கிருப்பையில கிருப்பைன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன, அப்ப பெருமாளுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு வியாஜமும் இல்லாமல் எதிர்நோக்கி இல்லாமல் கிருப்பையினால அனுகிரகம் பண்றதா இருந்ததுனாக்க, அந்த நிருகேத்துக்கமான கிருப்பை எல்லா சமயத்திலும் இருக்கா, சில சமயத்துல தான் இருக்கா? எல்லா சமயத்திலும் இருக்குன்னாக்க, இந்த பிருத்திவில இருந்திருக்கிற பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற எல்லா சேதனங்களையும் மோட்சத்துக்கு அழைச்சும் போயிருக்கலாமே, இப்படி பண்ணாத அவர் இருக்காரு, அப்ப அப்பெல்லாம் கிருப்பை இல்லாத போயிடுறதா என்ன போறது? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விகள், பெரிய சமஸ்தை எல்லாம் வரும் இதுக்கு. அதுக்காக தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வியாஜ சாபேட்சம், ஒரு சின்ன ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருந்திருக்கார் பெருமாள். ஒரு கை கொப்பினா போறோம், அவரிடத்துல ஒரு பரநியாசம் பண்ணினா போறோம், இந்த ஒரு வியாஜத்தை முன்னிட்டு எப்பவும் இருக்கக்கூடிய அந்த கிருபை நம்ம மேல விழுது. இப்ப இது இப்பவும் அந்த மிருகத்துக்கு கிருப்பைன்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான்லாம் சொல்லியிருக்காளே அப்படின்னா, இப்பவும் மிருகத்துக்கு கிருப்பை தான். பெருமாள் நமக்கு பண்ற ஒரு அனுகிரகத்தை நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க, நாம பண்ற ஒரு கை கூப்பிடுறதோ
நாம பண்ற ஒரு பரநியாசமோ ஒரு விஷயமே இல்லை. இது வெறும ஒரு வியாஜம். இது எல்லாம் தள்ளி இப்போ மலை மேல ஒரு கல் இருந்துருக்கு. அந்த கல் வந்து உருட்டி விட்டா கீழே விழ போடுறோம். அது யாராலையும் தடுக்க முடியாது அந்த கல் கீழே விழத்த. ஆனா அது மலை மேல உட்கார்ந்துருக்கு. ஒரு பட்சி போறது, அந்த பட்சி அந்த கல்லு மேல உட்கார்ந்துருக்குது கொஞ்ச நாள். அந்த உட்காந்துட்டு அந்த காலை ஒரு அமைக்கிண்டு மேல ஏறுறது, ஏந்த உடனே அந்த கல்லுல ஒரு அசைவு ஏற்படுறது. அசைவு ஏற்பட்ட உடனே அந்த கல்லு உருண்டு போறது, மொத்தத்தையும் மொத்தம் கீழே விழுந்துடும். அங்கிருந்து பெரிய பாறாங்கல்ல மலை மேல இருந்து கீழே உருண்டு விழுது. இப்ப இந்த பட்சி உட்காண்டதுதான் காரணமா இருக்கு. அது ஒரு வியாஜம் வசதா. அந்த கல்லு இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா வேற ஏதோ ஒரு காத்தடிச்சா கூட விழுந்திருக்கலாமோ என்னமோ தெரியாது. அந்த மாதிரி நாம பெருமாள் எப்பவுமே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துருக்கு. வெறும் ஒரு கை கூப்பறதுன்ற ஒரு வியாஜம் வந்த உடனே அந்த அனுகிரகம் அப்படியே வெள்ளமா நம்ம விஷயத்துல போய் பாயிருது. ஆகையாலதான் அந்த பெருமாளுடைய கிருப்பைய நிருகேத்துக்க கிருப்பைன்னு சொல்லி சொல்றேன். நாம நினைச்சுக்க கூடாது நான் கை கூப்பிட்டேன், நான் பரநியாசம் பண்ணிட்டேன், அதனாலதான் பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பெருமாள் எப்பவும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கு என்பதை தெரியப்படுத்துறது தான். அங்கங்க சில இடங்கள்லாம் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல திருக்குறுகிறான் பிள்ளான் நிருகேத்துக்க கிருப்பை என்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்க. ஆகையால பெருமாளுடைய கடாட்சம் இப்ப இந்த இடத்துல கூட பார்த்தோம்னா ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசியன் மதுதூதனகான்னு சொல்லச்சு. பிறக்கத்தே பெருமாளுடைய கட்டாட்சம் யார் மேல விழுதோ சவை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லியிருக்க. அப்ப லோகத்துல இருக்கிற இத்தனை சேதனங்களும் பிறக்கத்தே பெருமாளை பார்க்கவானான்னு யாரென்னா தடுத்துக்கிறாள்னா எல்லாருக்கும் தான் அந்த கட்டாட்சம் வரட்டமே, பெருமாள் கட்டாட்சம் வரட்டமே அப்படின்னா அங்கதான் ஒரு வியாஜம் பார்க்கறேன். உபகார சங்கிரகம்னு ஒரு ரகசியம் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்க. அதுல அற்புதமா சொல்லி சொல்றேன். நம்மளுடைய எதிர்த்தா சுக்ருத்தத்தை பெருமாள் இப்படி எல்லாம் ஆக்கி போயிடும். எங்கேயோ போறோம், போற இடத்துல பிராமணன் வர, பசுமாடு வருது, சுமங்கலி வர, பெருமாள் எழுற, இதெல்லாம் இருந்துருக்கு. இவாளை பிரதட்சிணமா போகணும்ன்ற எண்ணம் இல்லாட்டா கூட வேற வழியில எதிர்பக்கத்துல போக முடியாது, இப்படி பிரதட்சிணமா தான் போக வேண்டி இருந்துருக்கு. இப்படி இவ பிராமணால பெரும் தேவத்துகளை பசுவை இதெல்லாம் பிரதட்சிணம் பண்ணினால இவனுக்கு ஒரு சுக்ருத்தம் வந்திருக்கு. இந்த எதிர்ச்சா சுக்ருத்தத்தை பெருமாள் நினைச்சு பாத்துக்கிறேரா. அங்கதான் தயாதேவியினுடைய ஒரு முக்கியமான பாகம் இருந்துருக்கு. ஓ, இவன் இப்படி ஒரு சுக்ருத்தம் பண்ணிருக்கான, இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணாத யார் அனுகிரகம் பண்றதுன்னு சொல்லுவார். அப்ப பெருமாள் அந்த சுக்ருத்தத்தை ஒரு வியாஜமா வச்சிருந்து ஜாயமான திசையில நம்மளை கட்டாட்சிக்கிறேன். இப்படி பெருமாள் நான்கு விதமாக அந்த கருணையினுடைய பிரேரணையினால நம்மளை ரட்சணம் பண்ற அந்த பெருமாளுடைய கருணையினுடைய ஒரு விசேஷம் இவ்வாறாக இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற அந்த கிருபா கட்டாட்சத்திற்கு நாம எல்லாரும் பாத்திரமாகணும்னு அந்த பெருமாள் திருவடியில் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். சாஸ்திரைரநாதிநிதனை பிரஜானாம் சாத்வக்ருபா ஜலதி தல்லஜ வல்கித ஸ்ரீஹி கவிதாஹார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.